ஹாய் ஆல் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வந்திருக்காங்க வேறு யாரும் இல்லை ஹனி ஹனியிலருந்து பேபி கொட்டம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இங்கே வந்து பெங்களூர்லேயே பிரான்ச் இருக்கிறதுனால டேரெக்டாக அவங்க ஷாப்புக்கே போய் விசிட் பண்ணியிருந்தேன் ஸ்ரீகுட்டிக்காகவும் நெக்ஸ்ட் பேபி பிறக்கிறாங்கள அவங்களுக்காகவும் சேர்த்து ரெண்டு பேருக்கும் யூஸ் ஆகும்ன்றதுக்காக வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து லெவன் தௌசண்ட் இதை வந்து டேரெக்டாக ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணலாம் பட் நான் வந்து டேரெக்டாக போயிட்டு அதோடய குவாலிட்டிலாம் செக் பண்ணி நம்ம பாப்பாவை வந்து படுத்தால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதான்றதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கியிருந்தேன் ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கு நம்ம தான் அசம்பிள் பண்ணணும் அதுதான் இதில் ஒரு மெய் மெயினான ஒரு ட்ராபேக்கே இதில் ஆல்ரெடி டூல்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டூல்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க செப்ரேட் செப்ரேட்டாக என்னென்ன ஸ்க்ரூஸ் எதை வந்து எதோட ஜாயின் பண்ணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆன்லைனில் இவங்களுக்கு வந்து வீடியோஸ் இருக்குது எப்படி நம்ம அசம்பிள் பண்ணணும்னு யூடியூப்பில் கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஹனி ஹனி இதை ஃபிட் பண்ணுறது ரொம்பவே டஃப்பாக இருந்தது ஆன்லைனில் நம்ம என்னதான் வீடியோ பார்த்து இதை நம்ம ஃபிட் பண்ண ட்ரை பண்ணாலும் பட் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்புன்ற ஒரு ப்ரொசீஜரே ஒழுங்காக ப்ராப்பராக கொடுக்கல ஸோ ஃபிட் பண்ணும் போது ஃபஸ்ட்டு தப்பாக தான் ஃபிட் பண்ணிட்டேன் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீ அசம்பிள் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு ஸோ ஃபிட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு இவங்க எதனா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதோ இல்லை வந்து வீட்லேயே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருந்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபைனலாக திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்துக்கிச்சு இதை ஃபிட் பண்ணுறதுக்கு இது கூட வந்து மஸ்கிட்டோ நெட்லாம் கொடுத்துருந்து இருக்காங்க ஸோ இதை பார்த்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்து ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு ஸ்க்ரூவை அரேஞ்ச் பண்ணி போடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சி ஸோ ஃபிட்டிங் மட்டும் இதில் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது நான் இதை ஆல்ரெடி அந்த இதில் இருக்கிற மாதிரியே கொஞ்சம் செப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த ஸ்க்ரூலாம் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து செப்ரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை நம்மளுக்கு எதுலேருந்து எதை ஸ்டார்ட் பண்ணுறது தான் பெரிய கன்ஃபியூஷனாக இருந்தது ஸோ ஃபிட்டிங்ஸ் மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் ஒரு மைனஸ்ஸு ஃபைனலாக எப்படியோ ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம் பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது இதை ஃபிட் பண்ணி முடித்தோன்னே எங்களுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு பாப்பாவும் ஸ்ரீகுட்டியும் குட்டியும் இது மேலே படுத்து பார்த்துட்டா வெயிட்டும் நல்லா பேலன்ஸ் பண்ணுது நல்லாவும் கொஞ்சம் இருக்குது இதோட யூசேஜ் எப்படின்றது போக போக தான் தெரியும் எந்த அளவுக்கு இதோட குவாலிட்டின்னு நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் தெரியும் இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்